ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ டாவின்சி ரிசால்வ்ல ரீசெண்டாக நம்ம வந்து சின்ன சின்ன வேல்யூபிள் டூல்ஸ்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கீ ஃப்ரேம்ஸ் பற்றி பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த சாஃப்ட்வேர், கீ ஃப்ரேம்ஸ் இன் ஜென்ரல் வந்து என்னென்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு இந்த எஃபெக்டோ இல்லை நம்ம பண்ண செட்டிங்கோ வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த பொசிஷன் வந்து லாக் பண்ணுறது தான் கீ ஃப்ரேம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஜூம் எடுத்துப்போமே, இப்போ வந்துட்டு ஒன் டைம் ஜூம் வந்து இந்த ஃப்ரேமில் இருக்கணும் அப்படின்னா வந்து ஒன் டைம்ஸில் வந்து லாக் பண்ணி வச்சுப்பேன் இந்த ஃப்ரேமில். ஒரு அஞ்சு ஃப்ரேம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னா அஞ்சு ஃப்ரேம் தள்ளி 1.5க்கு நான் மாற்றிட்டு அந்த ஃப்ரேமில் அதுதான் இருக்கணும் அப்படின்னு நான் லாக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஃப்ரம் தட் டு அந்த அஞ்சு ஃப்ரேம் தள்ளி 1 to 1.5 அதுவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஃப்ரேமில் எந்த எஃபெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கணுன்றதை நம்ம மேனுவலாக லாக் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம் இன் ஜென்ரல். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க போனோம். ஐ டோன்ட் யூஸ் மச் ஆஃப் கீ ஃப்ரேம்ஸ், பட் இன் ஜென்ரல் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு வேல்யூபிள் டூலாக இருக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா ஒரு ஸ்பார்க் ஒன்று ஆரம்பிச்சு விட்டுறேன். யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். இது ஒரு அண்டர் ரெட்டட் டூல் தான். ஸோ ஸ்டார்டிங் இட் ஆஃப் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் கீ ஃப்ரேம்ஸ். நான் இது வந்து நிறைய வந்து நான் ஸ்டாட்டிக்காக நானே எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக ட்ரைபாடில் போட்டு எடுத்துனேன். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஜூம் கீ ஃப்ரேம் நான் கொடுப்பேன். இப்போ இந்த ஷாட்டே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு நான் ட்ரைபாடில் போட்டு எடுத்த ஒரு ஷாட் தான். நானே எடுத்து நானே பண்ணுறதுனால நான் முக்கால் ஷாட் ட்ரைபாடில் போட்டு நானே தான் எடுத்துப்பேன். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அந்த ஜூம் இன் ஆகிற மாதிரி அது வந்து நம்ம கீ ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 1ல இருக்கு இப்போ ஜூம், அங்கே நான் வந்து கீ ஃப்ரேமை லாக் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரேமில் 1ல இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ நான் அப்படியே லாஸ்ட் ஃப்ரேம் வந்துட்டு இப்போ 1.2 கிட்ட இருக்குன்னு வச்சுப்போமே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸே ஆகும். இந்த கர்வுக்கு பக்கத்தில் ஒரு டைமண்ட் ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து எங்கே இருக்குன்னு அப்படின்னு காட்டும். இப்போ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு டைமண்ட் இருக்கும், அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு டைமண்ட் இருக்கும். அதுதான் வந்து இந்த ஜூமோட கீ ஃப்ரேம். அது நம்ம வந்து எங்கே வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேம் இப்போ வந்து நமக்கு வந்துட்டு நடுவில் வந்துடுச்சு அதுவே. ஸோ அந்த கீ ஃப்ரேமை நம்ம எப்போ வேணால் எங்கே வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம். அதான் நான் இப்போ ஸ்டேபிளாக ட்ரைபாடில் எடுக்கிற ஷாட்ஸ் வந்துட்டு லைட்டாக நம்ம மேனுவலாக எடுக்கிற மாதிரி அந்த ஒரு கேமரா மூவ்மெண்ட் கொடுக்க முடியாட்டியும் இது ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணும். இதே ஷாட்டில் வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஃபில்டர்ஸில் போயிட்டு கேமரா ஷேக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஷேக்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் இஃப் ஐ எம் ஜஸ்ட் ட்ராப்பிங் இட் டவுன், சில இப்போ இந்த மோஷன் ஸ்கேலு மோஷன் பிளர் அதோட ஸ்பீட் ஸ்கேலெலாம் கொஞ்சம் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற கேஸில் பக்காவாக கேமராவில் எடுத்தது மாதிரியே வராது. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஜூம் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஒரு கேமரா ஷேக் கொடுத்துரும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட கேமராவில் எடுத்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபேக் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இன்ட்ரோ வீடியோ போடும்போது அதில் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் எப்படிலாம் பண்ணேன்னு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க. அதில் ஒன்றுமே நான் பண்ணல. நான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் பண்ணுற எல்லாமே வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் கட்ஸ் நான் கொடுக்குற மாதிரி கலர் கிரேட் நான் கொடுக்குற மாதிரி இஷ்டத்துக்கு தான் பண்ணியிருந்தேன். அதில் நான் புதுசாக பண்ண ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் தான். கீ ஃப்ரேம்லேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் க்ராப் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நான் பேக் டு பேக் இந்த மூணு கிளிப்ஸ் நான் காட்டுறேன். இப்படியும் நம்ம கட் பண்ணணும்னாலும் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட் ஒரு மூணு ஃப்ரேமுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்ட் த க்ராப் என்ன பண்ணலாம் டாப் குத்தலான்னு நினைக்கிறேன். டாப்பில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஜீரோவில் இருக்குது, நான் வந்துட்டு கீ ஃப்ரேம் இப்போ வைக்கிறேன் இந்த இடத்துல. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் வந்துட்டு ஃபுல்லாக மேலே கொண்டு போயிடுறேன். க்ராப் வந்து இப்போ ஃபுல்லாக டாப் போயிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அது மேனுவலாக வந்து இந்த கீ ஃப்ரேம் இதில் வந்துட்டு டைமண்ட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ தள்ளி வச்சுக்கலாம், இல்லை இன்னும் அதை டைம் ஸ்பென்ன குறைச்சிக்கனாலும் குறைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரம் டாப் டு பாட்டம் போயிருக்கு. பிளாக்காக வர எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம கீழ் லேயரில் ஒரு கிளிப் வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அது இறங்கினோடனே அடுத்த கிளிப் வர மாதிரி இருக்கும். இது ஒரு ஈஸி ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி தான். இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். அதே மாதிரி கிளிப் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக அந்த இதை வந்துட்டு அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ தட் அப்படியே ஃப்ரம் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் வந்து அது அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிளாக் ஆகிற இடத்துல நான் வந்துட்டு மூணாவது கிளிப்பை ரீப்ளேஸ் பண்ணுவேன். செகண்ட் கிளிப்பும் இப்படி மூவ் ஆகுது. தேர்ட் கிளிப்பும் வந்து அதே ஒரு மூவ்மெண்ட்லேயே வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் க்ராப்பும் அதே மாதிரி கொடுத்துட்டதால அந்த ஃப்ளோவும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ரோ வீடியோவில் பார்த்து அந்த ஃபாஸ்ட் கட்ஸ் நடுவில் இருக்குது எல்லாமே இந்த மாதிரி ஒரு க்ராப் கீ ஃப்ரேம் நடு நடுவில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வீடியோவில் சேஞ்ச். ஸ்பீக்கிங் ஆஃப் க்ராப், ஐ யூஸ்வலி டூ த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த ட்ரான்சிஷன்லாம் வந்துட்டு பண்ணுறது எல்லாமே நான் வந்து இங்கே தான் பண்ணுவேன். அதுவும் நான் வந்து இந்த க்ராப் கீ ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது அது வந்து மொபைலே பண்ணலாம், பட் அந்த ட்ரான்சிஷன் ஆகிற அந்த டியூரேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இதில் நான் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ண ஒரு கிளிப்பு. ஸோ இதே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி ஒரு செகண்ட் லேயர் மேலே வைக்கிறேன். வச்சுட்டு கீழே இருக்க லேயர் வந்துட்டு நான் வந்துட்டு ரிமூவ் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு அதோட கலர் கரெக்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். பட் ஸ்டில் ரிமூவ் பண்ணது தெரியாது, ஏன்னா வந்துட்டு மேலே இருக்க லேயர் கலர் கரெக்ஷன் ஆனது. ஸோ அதுதான் மேலே இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம்னா மேலே இருக்க கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு க்ராப்பிங்கில் போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் தெரியக்கூடாது, அது கிராஜுவலாக அதுவாக தெரியணும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ க்ராப் ரைட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை நான் ஃபுல்லாக இந்த சைட் ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ தட் இனிஷியலாக தெரியல. ஸோ ஸ்டார்டிங்கில் இது தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஒரு மொத்தமாக இந்த கிளிப் வந்து ஒரு 3 செகண்டுக்கு இருக்குது. ஸோ ஒரு 1 செகண்டுக்கு போல்
அவ்வளோதான். இந்த இடத்துலையும் ஒரு கீஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ தட் 0 to 1 வரைக்கும் வந்துட்டு கீஃப்ரேம் வந்துட்டு அது நகரவே நகராமல் அங்கேயே இருக்குது அப்படின்றதுக்காக. 2 seconds வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே ஃபுல்லுத்தையும் ரைட் இந்த சைட் நவுத்திறேன். ஸோ தட் ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட் அந்த கேப்பில் தான் அந்த ஃபுல் ரைட் டு லெஃப்ட் வந்து அதுவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்களை தான் நான் கீஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி இல்லாமல் வந்து நிறைய எடிட்டில் தான் சொன்னேன், லைக் அந்த ஜூம் பண்ணதாக இருக்கட்டும், க்ராப் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொட்டேஷனில் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸில் வந்துட்டு எங்கெல்லாம் அந்த டைமண்ட் பட்டன் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் கீஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பிரிட்டி மச் டன். இவ்வளோதான், ஏற்கனவே நம்ம பண்ண எஃபெக்ட்ஸ் வந்துட்டு, அதாவது சொல்கிறேன், நல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு நல்லா ஸ்பீட் ரம்ப்லாம் சூப்பராக பண்ணிட்டு ஸ்டெப்லிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கீ ஃப்ரேம் போட்டதுனால இன்னும் நல்லா ஸ்பைஸை பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த கீ ஃப்ரேம் பற்றி நான் இங்கே சொல்ல வரேன். நான் நிறைய யூஸ் பண்ண வேண்டிய கூட நிறைய எடிட்டிங்கில் வந்துட்டு ஃபுல்லாக இன்வால்வாக இருக்க நிறைய பேருக்கு வந்து கீ ஃப்ரேம்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அந்த இன்ட்ரோ வீடியோலேருந்து நான் அந்த காப் கீ ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ண அப்படி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அதில் வந்துட்டு நான் ஸ்பீட் ரம்ப்ல ஒரு விஷயம் நான் பண்ணியிருப்பேன். அது வந்து என்னன்றது நான் ஸ்பீட் ரம்ப் பற்றி தெளிவாக இன்னொரு ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஸ்பீட் ரம்ப் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அது நீங்கள் பார்க்கலனா இல்லை ஆடிட் ஓவர் ஹியர். ஸ்பீட் ரம்ப் பற்றி இன்னொரு ஒரு சின்ன 1 or 2 டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஐ வில் மீட் யூ சூன் வித் தட் வீடியோ. உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், மகிழ்ச்சி.